சார், இப்போ நீங்க ராஜினாமா பண்றேன்னு சொன்னது வந்து குரங்கு வந்து தன்னுடைய குட்டியை வந்து இறக்கி வந்து ஆழம் பார்க்குது அப்படின்னு தினகரன் வந்து உங்களை வச்சு டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எந்த முட்டா பயலாலும் இப்படி சொல்லுவாங்களா? கருத்தை குட்டியை போய் ஆழம் பார்க்க விடுமா? குரங்கு தாய் தான் போய் இறங்கி ஆழம் பார்த்துட்டு குட்டியை இறக்குமே தவிர குட்டியை இறங்கி தாய் இறங்காது. இது முட்டாள்தனமான கருத்து. இந்த கருத்துக்கு நான் உடன்படலை. அதாவது ஆழம் பார்க்கறது பார்க்காது ரெண்டாவது, அது தேர்தல் டயத்தில் தெரியும். இன்றைக்கி இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நான் 8 கோடி மக்களும் ரசிக்கலை. பொலிட்டிக்கலாக எங்களை பழி வாங்கிட்டாங்க. அரசாங்கம் சொல்படி தான் நீதிமன்றம் இருக்குன்றதை நிரூபிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதை நாங்கள் கண்டிக்கிற வகையில் நான் என்னுடைய சபாநாயகர் மேலே போட்ட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிக்கிறேன். ஏன் தொகுதியை டிக்ளேர் பண்ணுங்கள் வேக்கண்ட்டுன்னு சொல்லி, இடைத்தேர்தலில் வைங்க, அங்கே ஒரு எம்எல்ஏ கொடுங்க. ஒரு வருஷமாக எம்எல்ஏ கிடையாது. இந்த 3வது நீதிமன்றம் வச்சா கூட இன்னும் 2 வருஷம் இழுப்பீங்க. இழுத்துட்டு செல்லாதுன்னு சொல்ல போகிறீங்க. ஸ்பீக்கர் சொல்கிறது தான் சரின்னு சொல்ல போகிறீங்க. உங்களை நம்ப தயாராக இல்லை. அதனால் நான் வித்ட்ரா பண்ணுறேன். அங்கே எலெக்ஷன் வரட்டும், சந்திச்சு பார்ப்போம். மண்குதிரையை இறங்கி ஆற்றுல இறங்கின கதையாக வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது. 18 எம்எல்ஏக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. அதான் ஜெயக்குமாருக்கு தான் இப்போ தான் சொன்னேன், ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொல்லியிருக்காரு. குட்டியை விட்டு தாய் என்றைக்கும் ஆழம் பார்க்காது, தாய் தான் போய் ஆழம் பார்க்கும். ரைட்டா? இவங்க தவறான கருத்தை முன்வைக்கிறாங்க. நாங்கள் வேக்கன்னு சொல்கிறோம்ல, ஆளுங்கட்சி தானே, போய் நின்று பாருங்கள், எலெக்ஷனில் நின்று பாருங்கள். ஏன் பயக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி முரண்பாடான கருத்தை சொல்கிறீங்க? உங்களுக்கு செல்வாக்கு இருக்குண்டா, போய் நின்று பாருங்கள். நின்று ஜெயிச்சு மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்க. அந்த எம்எல்ஏ அதெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லையே சார். இது 18 பேருமே எடுக்கலாம்ல சார், நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னால். நான் எடுத்திருக்கேன், 18 பேர் எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை வர்றோம்ன்றிருக்காங்க, கூடி முடிவு பண்ணுவாங்க. எந்த சின்னத்தில் நின்று போட்டியிட? சின்னமெல்லாம் இப்போ கிடையாது சார். நான் இப்போ அண்ணாதிமுக, இனி நீக்கல அவங்க கட்சியை விட்டு. நான் அண்ணாதிமுக தான் இருக்கேன். ரைட்டா? இது தேர்தல் வரட்டும், சின்ன கட்சி எதுன்னு பார்ப்போம். முதல் டிக்ளேர் பண்ணி அங்கே தேர்தல் நடத்துங்க. அண்ணாதிமுகலேயே போட்டிடுவீங்களா இல்லை தினகரன் சார்பாக போட்டிடுவீங்களா? இல்லை, நாங்கள் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம், மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி, அதில் தான் நாங்கள் போட்டி போடுவோம். ரைட்டா? போட்டி போடும்போது யார் மக்கள் தீர்ப்பு நல்லா சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லை சார், நீங்கள் போட்டிட்டு வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க. அப்போ 18 பேருமே போட்டிட்டு வெற்றி பெற்றால் தினகரனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி இருக்குல்ல, அதை 18 பேரும் தினகரனுக்கு சப்போர்ட் வரத எதிர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். 18 பேரில் தங்கத்தமிழ் செல்வன் எடுத்த முடிவு என்னுடைய முடிவு. நிச்ச கேள்வி அந்த 17 பேர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, நான் கேட்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த முடிவு இது. ரைட்டா? மிச்சம் 17 பேர்கிட்ட நீங்கள் திங்கக்கிழமை போய் கேளுங்க. ஏங்க அவர் எடுக்கிறாரே, நீங்களும் சேர்ந்து எடுத்தால் நல்லா இருக்குமே, நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். சார், எப்போ சார் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண போகிறீங்க? திங்கக்கிழமை நான் போய் எக்ஸ்பர்ட் வக்கீல்களை வச்சு பேசுகிறேன். சிஜிஐகிட்ட கொடுக்குறதா இல்லை தேடு நீதிமன்ற நீதிபதி இப்போ நியமித்த பிறகு கொடுக்குறதான்றது எனக்கு தெரியலை. இவங்ககிட்ட கொடுத்தா இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு இன்னும் 2 மாதம் 3 மாதம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் ஒரு 18 எம்எல்ஏக்கள் வழக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் நீடிக்க வாய்ப்பு ஆகி போகும். ஸோ அதை கன்சல்ட் பண்ணி 3வது நீதிபதி நியமித்த பிறகு கொடுக்குறதா இல்லை இப்போ கொடுக்குறதான்றதை தீங்கிழமை முடிவு பண்ணுவேன் நான். நிதி ஆயோக் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் போகிற டெல்லி பயணம் பண்ணுறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து? போயிட்டு வரட்டும். ஒரு முதலமைச்சர் டெல்லியில் கூப்பிடுறாங்க, போயிட்டு வரட்டும். காவேரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாங்க, அது என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும், அதை பற்றி யாரும் பேசலை. தமிழ்நாடு நாசமாக போய் கிடக்கு. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முடியாதுன்னு சட்டசபையிலே சொல்லிட்டாருங்களே. சொல்லிட்டாரு, அது விஷயமாக என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.